அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் நகரத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாக அங்கு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய நகராட்சி வளாகத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன் வணக்கம். விழுப்புரத்தில் அந்த குப்பைகள் கொட்டப்படுவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. விழுப்புரம் நகராட்சியில் அள்ளப்படும் குப்பைகளானது விழுப்புரம் பழைய நகராட்சியில் தேக்கி வைக்கப்படுகிறது. இந்த விழுப்புரம் நகரம் முழுவதும் அள்ளப்பட்டு வரும் குப்பைகளானது விழுப்புரம் பழைய நகராட்சி தற்பொழுது செயல்படவில்லை. இங்கு வந்து வரி வசூல் மட்டுமே நடைபெற்று வருகிறது. இந்த வரி வசூலின் பின்புறம் உள்ள இந்த நகராட்சியின் பின்புறம் உள்ள இடங்களில் காலி இடங்களில் இந்த விழுப்புரம் நகரில் அள்ளப்பட்டு வரும் குப்பைகள் முழுவதும் இங்கே மலை போல கொட்டப்பட்டு வருகிறது. இந்த கொட்டப்பட்டு வரும் குப்பையின் காரணமாக இங்கு மிகுந்த துர்நாற்றம் வீசி வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இந்த விழுப்புரம் நகரின் முக்கியமான பகுதியில் இந்த பகுதி உள்ளதால் இந்த சுற்றியுள்ள இந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த வரி வசூல் நடைபெறும் இந்த பகுதிக்கு இந்த வரி வசூல் வரி கட்டுவதற்காக வருகின்ற பொதுமக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த குப்பைகளை உடனடியாக மாநகர நகராட்சி நிர்வாகம் அல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நேற்று நாளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நகராட்சி நிர்வாகத்திடம் நாம் கேட்டபொழுது கடந்த 20 நாட்களுக்கு மட்டுமே இந்த குப்பைகள் இங்கே சேமித்து வைக்கப்படுவதாகவும் இந்த குப்பைகள் அனைத்தும் மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரிக்கப்பட்டு அவைகள் அனைத்தும் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அமைக்க வைக்கப்படும் இது தொடர்ந்து நடைபெற்று வரும். இந்த குப்பைகளானது இங்கே தேக்கி வைக்கப்படாது. இருப்பினும் கடந்த சில நாட்களாக 15 நாட்களுக்கு மேலாக இந்த குப்பைகள் அனுப்பும் பணியானது அங்கு உள்ள சிமெண்ட் ஃபேக்டரியில் தேவை இல்லாத காரணத்தினால் இங்கேயே குப்பைகள் தேங்கியுள்ளதாகவும் இந்த குப்பைகளை உடனடியாக தற்பொழுது 4 நாட்களில் இந்த குப்பைகள் அனைத்தும் அள்ளப்படுவிடும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் பாண்டியாண்ட விழுப்புரம் நகரில் உள்ள மைய பகுதியில் இதுபோன்ற குப்பைகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று அபாயம் உருவாகும் சூழ்நிலை உள்ளதாகவும் இதனை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. தாமோதரன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.